வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற இந்த சமயத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம இடத்துக்கே வர மாதிரி ஆகிப்போச்சு. முதல்ல எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பீஸாவை கூட டெலிவரி கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த சாப்பாடாக இருந்தாலுமே அது நம்ம வீட்டுக்கே வந்துடுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்விக்கி அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அறிமுகமான மாதிரியான ஒரு விஷயம். அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே க்ரோ ஆரம்பிச்சிருச்சு. இது சம்மந்தமாக நிறைய செய்திகளும் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருந்த இடத்துலேயே நமக்கு சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லா சாப்பாடுகளுமே கம்மியான விலையில சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாம 60% தான், 60% கம்மியா கொடுக்குற அளவுக்கு அந்த ஸ்விக்கி வந்து ஒரு பெயர் பெற்ற ஒரு நிறுவனமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆபீஸ் போறவங்களும் சரி, இப்பெல்லாம் டிஃபன் எடுத்துட்டு போறதுல ஸ்விக்கில ஒரு ஆர்டர் போட்டுவிட்டு அது நேரம் நம்ம இதுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாட்டுக்கு போயிடறாங்க. அங்கதான் ஸ்விக்கில ஆர்டர் போட்டு விடுறாங்க. பொதுவா நம்ம போய் ஒரு கடையில ஒரு பிரியாணி 80 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா, அது ஸ்விக்கில 40 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இது சம்பந்தமா ஸ்விக்கி பத்தின நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வர்ற வழியில இவங்களே உட்காந்து சாப்பிட்டுறாங்க, பாதியா பாதியதான் நம்ம கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமான சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்துலயுமே டிஸ்மிஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா கூட. இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவில் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாப்பாடு. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அவரும் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்த சமயத்தில் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தகாத முறையில் நடந்திருக்காரு அந்த பெண்ணுக்கிட்ட. இதனால அந்த பெண் வந்து அங்கேருந்து கத்தி கூச்சல் போட்டு அடித்து அந்த இடத்த விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டா கூட, அந்த கொண்டு வந்த அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக இருந்திருக்கு. இது எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்விக்கியோட நேராக கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அங்கே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலிடத்துக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்படி பேசினதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபோனுக்கு வந்து 200 ரூபா கூப்பன் வந்து வந்திருக்கு. பொதுவாக ஆஃபர் கொடுப்பாங்க அந்த மாதிரி 200 ரூபா கூப்பன் இவங்களுக்கு வந்திருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. என்னடா இது, 200 ரூபா கொடுக்குற அந்த அளவுக்கு கேளமா போயிட்டோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. பேசுனது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக திட்டி கோவப்பட்டு பேசியிருக்காங்க. நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 200 ரூபாய் திருப்பி அனுப்பி எங்களை என்ன கவலைப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான் வந்து வேற மாதிரி நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்விக்கி நிறுவனத்துல இருந்து சரி நாங்க வேற ஏதாவது நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும், நீங்க வந்து கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சமாதானம் படுத்திருக்காங்க. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான உங்க கருத்துக்கள் என்னமோ அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.